இதை நமக்கு சொல்லுகிறது. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனை வந்ததற்கு பிறகு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. சோதனையின் பாதையில் நீங்கள் கடந்து போகும்போது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. சோதனைக்கு உட்படாதபடி, சோதனை வர்றதற்கு முன்னாடியே ஜெபம் பண்ணியிருப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போது எப்போவுமே ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்து கொள்ள வேண்டும், நம்ம எந்த காரியத்தை துவங்குறதற்கு முன்பாக ஜபோன்ற ஒன்று மிக அவசியமானது. பொதுவாக வந்து சில காரியங்களை நம்ம அவசரமாக செய்ய வேண்டியது இருக்கும், அது வந்து ரொம்ப அவசரமாக இருக்கும், அது அந்த இடம் கிடைக்காது, அந்த காரியம் நடக்காது, இப்போ உடனே கட்டியே ஆகணும் அப்படின்லாம் நிறைய சிச்சுவேஷனுக்குள்ளே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நம்ம வந்து தள்ளப்படுவோம். அப்போ நமக்கு என்ன தோணும்னா வேறு எதுவுமே தோணாது, ஜெபம் பண்ணலான்னோ இல்லைன்னா பாஸ்டர்கிட்ட சொல்லலான்னோ இல்லைன்னா அதுக்காக வேதத்தை எடுத்து பார்க்கலாம், ஒரு நாள் ஃபாஸ்டிங் போடலாம், அது எதுவுமே தெரியாது. சரி இப்போ நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு இதை கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, உடனே அதை கட்டி சரி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நமக்காக ஆண்டவர் ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைப்பாரே ஆனால் அது எத்தனை வருஷமானாலும் அது நம்ம கையில் வருமே தவிர இன்னொருத்தருடைய கையில் போகவே போகாது. ஆமே. நேற்றைக்கு நான் உங்களுக்கு சாட்சியில் சொன்னேன், 5 வருடத்திற்கு முன்பாக 25 லட்சத்துக்கு பேசப்பட்ட இடம் 5 வருடத்திற்கு தாண்டி அவர்களுக்காகவே ஆயத்தமாக இருக்குது. அவர்களுக்காக 5 வருஷம் வரைக்கும் அது வெயிட் பண்ணுது. அதுக்கு அவ்வளோ சீப்பு, 25 அவ்வளோ சீப்பு, ஆனால் அவ்வளவு லாபகரமானதை கூட யாரும் உள்ளே வராமல் கத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா வேலி அடைச்சிருக்கிறாரு. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நமக்கென்று ஆண்டவர் ஒன்று தர வேண்டும் என்று நினைத்தாரே ஆனால் அது நமக்கு கிடைச்சிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, ஒரு காரியத்தை கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணாமல் கை வச்சிடவே கூடாது, துவங்கிடவே கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அதனால தான் இந்த 3 நாட்கள் நம்ம உபவாச ஜபம் எதற்காக நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இதற்காக தான். இல்லை, நம்ம ஜபத்தோடு செய்வோம், ஜபத்தோடு பண்ணுவோம். அது ஜபம் பண்ணி செய்யும்போது அது நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் நம்முடைய கைகளில் அதை வாய்க்க பண்ணுறதற்கு வல்லவராக இருக்கிறார். அது தடையே வராது. அது என்ன வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார், ஏன்னா நம்ம ஜபம் பண்ணி தானே ஆரம்பித்தோம், அந்த கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தேவை என்ன அப்படின்னா, காரியங்களை துவங்குறதற்கு முன்பாக நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனுடைய ஃபர்ஸ்ட் ஊழியமே என்னதான், ஜெபம் தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் ஊழியம். தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே அவன் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டால், அவனை குறித்து போய்ட ஐடென்டிஃபை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரனாக இருந்தும் இந்த உலகத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அவர் ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே ஸ்ட்ரெயிட்டாக எங்கே தான் போனார், வனாந்தரத்திற்கு போய் 40 நாட்கள் ஆண்டவர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி முடித்ததற்கு பிறகுதான் ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதமாக ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஊழியத்தையே அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ ஆண்டவரே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அடிச்சுவடை கர்த்தர் வைப்பாரே ஆனால் நம்ம ஏமாத்துறோம், நம்ம ஏமாத்துறோம். இதுக்கு முன்பாக நீங்க எப்படி துவங்குனீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இனி தயவு செய்து ஜபத்துல ஒரு திருப்தி வராம ஒரு காரியம் உங்களை விட்டு போனா கூட நீங்க சங்கடப்பட்டுக்காதீங்க. ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல, பணம் ரெடியா இருக்குது பாஸ்டர், 10 பேர் உங்களை பார்த்து நச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன சார் இவ்வளோ பெரிய வாய்ப்பை விட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, அது அப்புறம் கிடைக்காம போச்சுன்னா இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுங்க. இல்லை இல்லை, கர்த்தர் எனக்கு வைத்திருப்பாரே ஆனால் என்னை தவிர வேறு யாரும் உள்ள காலடி எடுத்து வைக்க முடியாதுன்ற நம்பிக்கை அடுத்தவங்களுக்கு இருக்கோ இல்லத்தில் நமக்கு இருக்கணும், நமக்கு இருக்கணும். நமக்காக அதான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை, ஆனால் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த ஜபத்தை வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் 1, முதலாவதாக ஒரு காரியத்தை தூங்கும் போது நம்ம எதுக்காக ஜபம் பண்ணணும்னா அங்கீகாரத்திற்காக ஜபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்கள். சிலர் சொல்லுவாங்க, அங்கீகரிச்சா என்ன, அங்கீகரிக்கலையா என்ன, கர்த்தரை அங்கீகரிக்கிறார்ல அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, ஒரு மனுஷனுடைய வெற்றியே ஆண்டவர் அங்கீகரிக்கிறது மிக முக்கியம்,
அதை விட நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அங்கீகரிக்கிறது மிக அவசியம். உங்களை அங்கீகரிக்கணும். அது நீங்க வந்து சிலர் அப்படிதான் சொல்லிட்டு தர்றாங்க. அப்படின்னா எனக்கு யாரை குறிச்சும் கவலை இல்லை, அவன் இன்னைக்கு அங்கீகரிப்பான் அங்கீகரிக்க மாட்டான், அவன் அங்கீகரிச்சான்னு அங்கீகரிக்கலன்னா நான் இப்படிதான் போவேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், தேவையில்லை அப்படின்னு இல்லை இல்லை இல்லை. உங்களை அங்கீகரிக்கணும். அதுதான் கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனுடைய அடையாளமே. ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு அங்கீகரிக்காமல் இருக்காதவர்களை கர்த்தர் அங்கீகரிக்க வைப்பார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்தவான்களா ஆண்டவர் அப்படிதான் அந்த அந்த லெவல்ல தான் கர்த்தர் நடத்தினாரு. நீங்கள் வந்து வாட்ச்மேனா தான் இருந்தான் மெர்தகாய், ஆனா அவனை அங்கீகரிக்கல. ஆமான் வந்து உன்னை நான் அங்கீகரிக்க முடியாதுப்பா, உன்னை அங்கீகரிக்க மாட்டேன் நான், எல்லாரும் உன்னை அங்கீகரிக்கலாம், நீ ஒரு சாதாரணமான வாட்ச்மேன் தான், உன்னை நான் என்ன போய் அங்கீகரிக்கிறது. ஆனா மெர்தகாயினுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு, அவன் ஆண்டவரோட நடந்தான். எந்த ஆமான் அங்கீகரிக்க முடியாதுன்னு சொன்னானோ அவரை அங்கீகரிக்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கட்டளையிட்டாரா? கர்த்தர் கட்டளையிட்டாரா? சோ ஃபர்ஸ்ட், இது வெறும் திருச்சபைக்கான ஜபம் மட்டுமல்ல, நான் பர்சனலா உங்களுக்கும் சேர்ந்து ஜபிக்கிறதுக்கு தான் சொல்றேன். புரியுதுல உங்களுக்கு? நம்ம உங்களுக்கும் அந்த வேணும். போற இடத்துல உங்களுக்கு என்னன்னா ஒரு அங்கீகாரம் ஒன்று வேணும். சே, வாங்க வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், ஆண்டவர் உங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு, போன உடனே என்ன போ அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சொல்லலாம். ஆனால் எந்த இடத்துல அப்படி பண்ணுனாங்களோ அந்த இடத்துல அவங்க அங்கீகரிக்கிறனால கர்த்தர் கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன். இதை ஒரு ஜபமாக நம்ம பண்ணணும். அதான் ஈசாக்கை சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து நீ எங்களை விட பலத்தவனானாய் அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறான்னா உன்னை உங்களை அங்கீகரிக்கல. அவனை அவங்க அப்பா தோன்றின துறவுகளை இவன் தோன்றினா கூட என்ன எங்களால் அங்கீகரிக்க முடியாது. உங்கள் அப்பா தோன்றினா எங்க உங்கள் அப்பா பெரியாளா? அதெல்லாம் அங்கீகரிக்க முடியாது. வெளியே போயிரு, எங்களை விட்டு போயிரு, நீ எங்களுக்கு பாரமாக இருப்பா அப்படின்னு துரத்தி விட்டாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது ஒரு நாள் அவர்கள் எல்லாரும் அவனிடத்தில் போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம், ஆதலால் உமக்கும் எங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணுறதுக்காக நாங்கள் வந்தோம், தயவு செய்து எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ அங்கீகரிக்கிறோம். உங்களை ராஜாவாக அங்கீகரிக்கிறோம், உங்களை உயர்ந்தவங்களா அங்கீகரிக்கிறோம், உங்களால முடியும்னு அங்கீகரிக்கிறோம், எங்களில் ஒருத்தராக உங்களை அங்கீகரிக்கிறோன்னு அவங்க வந்து இவனிடத்துல சொல்றாங்க. அந்த அங்கீகாரத்தை யாரு கொடுத்தான்னா கர்த்தரே கொடுத்தார். நான் இந்த கால வேளையில நம்புறேன். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை ரொம்ப ரிஜெக்ட் பண்றாங்க பாஸ்டர், என்னை ரொம்ப ரிஜெக்ட் பண்றாங்க, என்னை அங்கீகரிப்பதற்கு யாரும் இல்லை, நான் அழகு இல்லைன்னு அங்கீகரிக்காம இருக்கிறாங்க பாஸ்டர், என்கிட்ட பணம் இருக்கா என்னை அங்கீகரிக்கிறதுக்கு இல்லை, என்னை ரொம்ப யோசிச்சு நீ அவன் அப்படிப்பட்டவந்தானே இப்படிப்பட்டவந்தானே. ஆனால் நான் நம்புறேன், நிச்சயமாகவே கர்த்தருடைய கரத்தை மட்டும் பிடிப்போம், அவங்க அங்கீகரிக்கிற ஒரு நாளை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார், தேசமே அங்கீகரிக்கும். இந்த இடத்துல திருச்சபையை கட்டினா எத்தனை பேர் அங்கீகரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஏரியாவில் அங்கீகரிக்கிறவங்க இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு நிறைய குறைவாக தான் இருப்பாங்க. எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல ஆலயம் வர்றதை எங்களால் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுறோம். நம்ம ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய சித்தமானால் எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் அங்கீகரிக்காமல் இன்னைக்கு மனநிலைமையோடு இருக்கிறாங்களோ அவங்களே வந்து 10 ரூபாய் கொடுத்து கொஞ்சம் பொருளை வாங்கி கொடுத்து நாங்கள் அங்கீகரிக்கிறோன்னு சொல்கிற ஒரு நாளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் கட்டளை இடணும். இதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அவர் அங்கீகரிச்சார்னா எல்லாருமே அங்கீகரிப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜெபம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க என்ன அங்கீகரிச்சிருங்க, ஆண்டவரே நீங்க என்ன அங்கீகரிச்சிருங்க, நீங்க என்ன அங்கீகரிக்கிறதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, நான் ரொம்ப குறைவுள்ளவன், என்கிட்ட நிறைய பலவீனம் இருக்குது, ஆனா என்ன மண்ணுன்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா என்னை அங்கீகரிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ண போறீங்க? கைய மேல உயர்த்து, ஏசப்பாட்ட கேட்டுட்டே இருங்க, என்னை அங்கீகரிங்க ஆண்டவரே, என்ன அங்கீகரிங்க, என்ன அங்கீகரிங்க ஆண்டவரே, நீங்க அங்கீகரிச்சா போதும் ஆண்டவரே, இந்த ப்ராஜெக்டை நீங்க அங்கீகரிச்சா போதும் ஆண்டவரே, இந்த காரியத்தை எல்லாம் நீங்க அங்கீகரிச்சா போதும் ஆண்டவரே, நீங்க அங்கீகரிச்சா போதும்,
நீங்க அங்கீகரிப்பீரே ஆனால், நீங்க ஏற்றுக்கொள்ளுவீரே ஆனால், நீங்க ஹானர் பண்ணுவீரே ஆனால், ஆண்டவரே எல்லாருமே எங்களை ஏற்றுக்கொள்ளுவாங்க, எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறோம். இப்பொழுது எங்களை பரலோகம் அங்கீகரிக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என் வேலையை பரலோகம் அங்கீகரிக்கட்டும், என் படிப்பை பரலோகம் அங்கீகரிக்கட்டும், நான் ஆரம்பிச்சிருக்கிற இந்த காரியத்தை பரலோகம் அங்கீகரிக்கட்டும், நான் கட்டி கொண்டிருக்கிற இந்த காரியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கட்டும், என் திருமண வாழ்க்கைய கர்த்தர் அங்கீகரிக்கட்டும். ஹாலேலூயா, சத்தமா சத்தமா அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கிறார், இயேசுவே நீர் எங்களை அங்கீகரிப்பீராக ராஜா, இந்த திட்டத்தை அங்கீகரிப்பீராக ராஜா. ஹாலேலூயா ராஜா, இயேசுவே உங்க கையில் இருக்கிற அந்த அங்கீகாரத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க முத்திரை போடுங்க ஆண்டவரே, உங்களுக்கு அது பிடிச்சதா இருக்கட்டும் ஆண்டவரே, இயேசுப்பா உங்களுக்கு இஷ்டமானதா மாறட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, இப்போ 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 ஆண்டவரே இந்த காரியத்தை உமக்கு முன்பாக வைக்கிறோம், நீங்க முன்னாடி வந்து நின்னு நான் அங்கீகரிச்சிட்டேன் மகனே, நான் அங்கீகரிச்சிட்டேன் மகனேன்னு நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே, போதும், நீர் அங்கீகரித்தால் போதும். எங்க பலவீனம் ரொம்ப ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகள் ஏராளம் ஆண்டவரே, எங்களால ஒன்னும் செய்ய முடியாதப்பா, எங்க பலவீனத்துல உங்க பலன் தான் பூரணமா விளங்கணும், எங்களை அங்கீகரிங்கப்பா, எங்க குடும்பத்தை அங்கீகரிங்க ஆண்டவரே, அங்கீகரிங்க அங்கீகரிங்க ஆண்டவரே. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமா எங்க பலன் அல்ல, இந்த காரியங்கள் எங்களால சாத்தியமும் அல்ல. ஏன் அப்படின்னா எங்க பலவீனம் அதிகம் ஆண்டவரே. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, சொல்லுங்க எல்லாரும், இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, சொல்லுங்க, இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன். இப்பாப்பா பார்த்து சொல்லுவோம், என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம், என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம், ஓ என் பலவீனத்தில் உம்முடைய கிருபை பூரணமாய் விளங்குது, என் சுகவீனத்தில் உம்முடைய கிருபை தாராளமாய் விளங்குது, என் தேவனே, சொல்லுங்க என் தேவனே, சத்தமாய் என் தேவனே, திரும்ப சொல்லுவோம், என் தேவனே என் தேவனே என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன், ஓ இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல. ஏன் அப்படின்னா
என் பலவீனம் அதிகம், சொல்லுங்க, என் குறைவுகளோ ஏராளம். என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம். ஓ என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது, என் சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். இப்ப கைய மேல உயர்த்தி என் தேவனே, சத்தமா உங்க சத்தம் உயரட்டும். எஸ் எஸ், காலையில கர்த்தர் இறங்கிட்டார். எஸ் அப்படி அப்படிதான், அது ராகமா வரலன்னா கூட பரவாயில்ல, கைய மேல உயர்த்தி என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே. இந்த பலன் நிச்சயமாய் எங்கள் பலன் அல்ல, எங்கள் பலன் அல்ல, இந்த காரியங்கள் எங்களால சாத்தியமும் அல்ல, எங்களால சாத்தியமும் அல்ல. என் தேவனே என் தேவனே என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கவுனிங்க, சோ ஃபர்ஸ்ட் பிரேயர் என்ன அப்படின்னா, யார் அங்கீகரிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் அங்கீகரிக்கணும். இந்த சர்ச்சு, ஒரு சர்ச்சு கட்ட ஆரம்பிக்கணும்னா கிட்டத்தட்ட 25 இடங்களுக்கு மேலாக நம்ம பர்மிஷன் வாங்கணும். 25 அதிகாரிகள் பக்கத்தில் அதுக்கு சைன் போட்டால் தான் நம்ம சர்ச்சை கட்ட முடியும். அது ஒவ்வொரு டேபிளாக போகணும், இந்த டேபிள் முடிச்சு அந்த டேபிள் முடிச்சு. நம்ம ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, பாஸ்டர் ஒரு 1 கோடி ரூபா மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க, ஒவ்வொரு டேபிளுக்கும் போகும்போது அந்த டேபிளில் பணத்தோடு போகணுமா, அப்படி போகும்போது தான் சைன் போட்டு அது வருமாமா. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டேபிளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேபிள் ஒன்று இருக்குது, அந்த டேபிளில் அவர் சைன் போட்டார் அப்படின்னா இவங்க போட்டு தான் ஆகணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, போட்டுருவாங்க. ஆனால் அதனால எல்லா காரியத்திற்கும் உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரை நீங்கள் அங்கீகரிங்க. உங்கள் கணவனார் உங்களை அங்கீகரிக்கலையா, உங்கள் மனைவி உங்களை அங்கீகரிக்கலையா, உங்கள் மேனேஜர் உங்களை அங்கீகரிக்கலையா, பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை அங்கீகரிக்கலையா, கவலைப்படுறதை விட்டுட்டு கத்தர் சமூகத்தில் போய் நீங்கள் அங்கீகரிக்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தன்னை போல் அவங்க அங்கீகரிக்கிற நாள் வருமா இல்லையான்னு பாருங்க. கத்தர் அங்கீகரிச்சா போதும், கத்தர் சைன் போட்டால் போதும். ஸோ நம்முடைய கண்கள் எப்பவும் யார் மேலே நோக்கமாக இருக்கணும்னா, எஜமானனாகிய கத்தர் நீங்கள் நீங்கள் நீங்கள். அருமையான பாஸ்டர் பால் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிச்சுட்டே இருக்கிறேன் நான். நேற்றிலேருந்து அந்த புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன், அந்த புக்கு படிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ அவர் ரொம்ப அழகான ஒரு சாட்சி. அவர் எப்பவுமே வந்து, அப்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன். அப்போ அந்த ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும்போது அந்த ட்ரெயினில் போகிற எல்லாருக்குமே சுவிசேஷம் சொல்லிடுவாராம், எப்படியாவது ட்ரம் அடித்து இல்லைனா வசனம் சொல்லி. அப்போது ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும்போது பயங்கரமான இரிட்டேஷன் ஆகிட்டாங்களாமா, என்ன வந்து சும்மா சாமி 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 சாமின்றிருக்கனா, எல்லோரும் கோவம் வந்துச்சாமா. அவங்க கோவப்பட்டுட்டு இருக்கும்போதே ஒரு பயங்கரமான ஒரு காற்று அடிச்சிருக்குது, இவருடைய தலையில் இருக்கிற தொப்பி வந்து பறந்து வெளியே போயிடுச்சு. உடனே அவங்க எல்லாம் கை கொட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. அந்த நாட்களில் வந்து இந்த தொப்பி ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அவங்க சிலரை வந்து தொப்பியில் சாப்பாடு கூட வாங்கி சாப்பிட்ருக்காங்க, அதை வச்சுட்டு அதுதான் அந்த வெயிலுக்கு நடக்கும்போது அவங்களுக்கு நிழலாக எல்லாம் இருக்கிறதுனால அது ஒரு முக்கியமான ஒன்று. இந்த காற்று அடித்து அடிக்கும்போது இந்த தொப்பி பறந்த உடனே சுற்றி இருக்கிற அந்த ட்ரெயினில் இருக்கிற பேஷண்ட்ஸ் அந்த ஆட்களெல்லாம் சொன்னாங்களாமா, ஏன் உங்கள் கடவுளால் அவன் தொப்பியே காப்பாற்ற முடியலையா, உன் தொப்பியே பறந்து போயிடுச்சு. இவர் எதுவுமே சொல்லலையாமா. அங்கிருந்து அந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணிருச்சு. 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி அவர் இறங்க வேண்டிய இடத்துல வந்து இவர் தன் இருக்கையை விட்டு எந்திரிச்சு அந்த படிக்கட்டுக்கு போகும்போது அந்த படிக்கட்டில் இவருடைய தொப்பி இருந்துச்சாமா. 20 கிலோமீட்டர்ஸ், 20 கிலோமீட்டர் தாண்டி பறந்து போன தொப்பி அந்த படிக்கட்டில் சம எடுத்து தூக்கி தலையில் வச்சதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உங்க ஆண்டவர் பெரியவர் யானாங்க. நடந்த சம்பவம் அப்போ நான் நம்புறேன், ஆண்டவர் அங்கீகரிப்பாரே ஆனால், ஆண்டவர் அங்கீகரிப்பாரே ஆனால், அங்கீகரிச்சு தான் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஃபஸ்ட் டே, இந்த ஃபஸ்ட் செக்ஷனில்
முதல் ஜப குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டை நீங்க அங்கீகரிச்சிருங்க ஆண்டவர். இங்க திருச்சபிக்காக இந்த இடம் வாங்குறத நீங்க அங்கீகரிச்சிருங்க ஆண்டவர். நீங்க அங்கீகரிச்சு என் வாழ்க்கையை நீங்க அங்கீகரிச்சிருங்க ஆண்டவர். இந்த ஊழியத்தை நீங்க அங்கீகரிச்சிருங்க ஆண்டவர். கவர்மெண்ட் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அங்கீகரிச்சிருங்க ஆண்டவர். நீங்க அங்கீகரிச்சிருங்க ஆண்டவர். அல்லேலூயா. இந்த நம்முடைய இந்த 7 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நாள் போனேன். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ரத்னபுரியனுடைய ஃபுல் பெரிய வரைபடம் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வரைபடத்தை ஒன்றொன்னா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றா இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல கோயில் இருக்குது, இந்த இடத்துல ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து நான் தேடிட்டே இருந்தேன், நமக்கு அப்படி தானே தேடுவோம். சே சச்செல்லாம் இருக்க அந்த கிராஸ் போட்டிருக்க இடம்லாம் சச்சு, அந்த வரைபடத்தில் கிராஸ் போட்டிருக்க இடம் எல்லாம் தேடி பார்க்குற ரத்னபுரியில் நம்ம சச்சை கண்டுபிடிக்கவே முடியல, நம்ம சச்சே இல்லை. உடனே அவங்கள பார்த்து ஒரு சாரை பார்த்துக்கிறேன், சார் இந்த வரைபடத்தில் வந்து எல்லா சர்ச்சினுடைய லிஸ்ட்டும் வராதா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், கவர்மெண்ட்டில் ப்ராப்பராக யாரை உள்ள வச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய ஸ்கெட்ச் மட்டும்தான் எங்களுக்கு கொடுப்பாங்க, உங்கள் சர்ச்சு ஒருவேளை கவர்மெண்ட்னால இன்னும் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் நம்புறேன், ஓ அப்படியா அப்படின்னு. ஆனால் நான் நம்புகிறேன், உலகம் அங்கீகரிக்கிறதோ இல்லையோ, கவர்மெண்ட் அங்கீகரிக்கிறதோ இல்லையோ, பரலோக கவர்மெண்ட்டு, பரலோக கவர்மெண்ட் அங்கீகரிச்சிச்சுன்னா நான் சொல்றேன், அவர்கள் அங்கீகரிக்கிற நாள் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைய மேல உயர்த்தி நீங்க அங்கீகரிச்சிருங்க ஆண்டவரே. சத்தமா எல்லாம் கமான், சத்தமா சத்தமா சொல்லுங்க. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி திருச்சபைக்காக யார் அழுகிறீங்க? இந்த ஊழியத்திற்காக யார் அழ போறீங்க? திறப்புல நிற்போம். ஆண்டவரே நீர் அங்கீகரியோ, நீர் அங்கீகரியோ, இந்த ப்ராஜெக்ட நீர் அங்கீகரியோ, இந்த வேலையை நீங்க அங்கீகரியோ, இந்த ஆலய கட்டுமான பணியை நீர் அங்கீகரியோ, இந்த இடம் வாங்குற காரியத்தை நீர் அங்கீகரியும், எங்களுடைய ஊழியத்தை நீர் அங்கீகரியும், எங்களுடைய ஊழியக்காரனை நீர் அங்கீகரியும், எங்கள் ஜனங்களை நீர் அங்கீகரியும், உங்க கையில் இருக்கிற அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே, கிடைக்கட்டும். இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, சொல்லுங்களை பார்க்கலாம். இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல. இப்ப அவரை பார்த்து சொல்லுங்க, என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏராளம், என் பலவீனம் அதிகம், என் குறைவுகளோ ஏரா, ஓ என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விளங்குது, சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய். இப்ப கைய மேல உயர்த்தி என் தேவனே, சத்தமா எஸ் அப்படிதான் அப்படிதான், என் தேவனே, திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம், என் தேவன் ராஜா, ராஜா 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 ராஜா, எஸ் எஸ் சொல்லிக்கொண்டே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, இந்த வல நிச்சயமாய், இந்த பல நிச்சயம் என் பலன் அல்ல. ஹாலேலூயா. கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. ஒரு விஷயத்தை கூட சொல்லி நம்ம முடிக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 2005 இந்த கருணாநிதி நகர்ல இருந்து சாந்தி அம்மான்னு ஒரு அம்மா நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. எத்தனை பேர் ஒரு சிலருக்கு தெரியும். அவங்க வந்து இப்போ இல்லை, இறந்து போயிட்டாங்க. அப்போ இந்த சாந்தி அம்மாவுடைய வீட்டில் வந்து அவங்க வந்து ப்ரேயரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் என்ன ஊழியக்காரனா அவங்க ரொம்ப மதித்து, அப்போ ரொம்ப சின்ன வயசு நான், 2005 ஊழியம் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு சின்ன சைக்கிள் வச்சுருந்தேன். அப்போ அங்கே தங்கியிருந்தேன், அந்த சைக்கிளை வருவேன். நான் உள்ளே வந்த உடனே அந்த வீட்டில் இருக்கிற மொத்த ஆண்களும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க.
நான் உள்ள என்ட்ராய் சைக்கிளை வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா சொல்லுவாங்க, டே பாஸ்டர் வந்திருக்காரா, ஒரு ஜபத்துக்காவது நில்லுங்கடா, நான் உள்ள என்ட்ராவன். ஒருத்தரும் மதிக்கவே மாட்டாங்க. அப்ப ரொம்ப ஒல்லி, ரொம்ப சின்ன சட்டையை போட்டுட்டு, அப்ப இந்த ஊழியம் இல்லை, ஜனங்களும் இல்லை, ஆத்துமா எதுவுமே இல்லை, புதுசு. ஆனால் வந்தோடனே எனக்கு கஷ்டமா இருக்கும். சில நாட்டில் சொல்லும், பிரதர் ஜபம் பண்ணிட்டு கூட போகலாம் அப்படின்னு. நீங்க பண்ணிக்கிங்க, நான் உள்ள என்டர் ஆயிட்டான் அப்படின்னா அப்படியே மூஞ்சில் அடிச்சது மாதிரி எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. நாட்கள் தாண்டினது, ஆண்டவர் ஊழியக்காரனா அங்கீகரிச்சாரு. இன்னைக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்ம சர்ச்சில் முக்கியமானவங்களா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சர்ச்சில் அருள்புதர் ரொம்ப முக்கியமானவர். அவரு பார்த்தீங்கன்னா நான் உள்ள போகும்போது அவரு வெளியே போயிடுவாரு, நான் உள்ள போயிட்டேன்னா இருக்கவே மாட்டாரு. ஆனா இன்னைக்கு அவரு தான் நம்ம சர்ச்சில் மிக முக்கியமான நபரா இருக்கிறார். அப்புறம் நான் நம்புறேன் என்னன்னா, ஆண்டவர் வந்து நம்மளை அங்கீகரிக்க ஆரம்பிச்சா எல்லாரும் அங்கீகரிப்பாங்க. அல்லேலூயா. அதனால உங்களுடைய தோற்றத்தை பார்த்து, உங்களுடைய வெளிப்பிரகாரமான காரியத்தை பார்த்து இந்த உலகம் ரிஜெக்ட் பண்றத நினைச்சு நீங்க சோர்ந்து மட்டும் போகாதீங்க. நான் சோர்ந்து போகவே இல்லை. இப்படி பண்றாங்களே, இப்படி செய்யறாங்களே, நம்ம வீட்டுக்குள்ள போனோம்னா அவங்க வெளியே போறாங்களே, இந்த வீட்டுக்கு ஏன் போனோம் அப்படின்னு நினைச்சதே இல்லை. அந்த வீட்டில் இன்னொரு ஆத்துமா இருக்குல்ல, அந்த ஆத்துமாவுக்காக போனோம், அந்த ஆத்மாவுக்காக போகணும். ஆனால் இன்று கர்த்தர் பெரியவர் என்கிறதை கர்த்தரே நிரூபிச்சிட்டார். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த ஜபத்தில் எத்தனை பேர் நீங்கள் கலந்து கொண்டீங்களோ, இது திருச்சபைக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் கொடுத்த வாக்கு தத்தம் தான். உங்களை அங்கீகரிக்கிற காலம், யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க உங்களை அங்கீகரிக்கிற காலம், உங்களை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் அங்கீகரிக்கிற காலம் சீக்கிரமாக வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா பாடி முடிக்கலாம். ஹாலேலூயா. என் தேவனே, கையை உயர்த்திடுங்க. என் தேவனே, கை வலிக்கிற வரைக்கும். என் தேவனே, திரும்ப. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன் அல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என்பலனல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமாய் என்னாலே சாத்தியமல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என்பலனல்ல, இந்த பலன் நிச்சயமாய் என்பலன் அல்ல, என்பலவீனோ அதிகம், என் குறைவுகளோ ஏராளம், என்பலவீனோ அதிகம், என் குறைவுகளோ ஏராளம், என் பலவீனத்தில் உம் கிருபை பூரணமாய் விழுங்கும், சுகவீனத்தில் உம் கிருபை தாராளமாய் விழுங்கும். என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, இந்த பலன் நிச்சயமாய் என் பலன். கரங்களை தட்டி பாடுங்க. இந்த பலன் நிச்சயமாய் என் பலன், இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல, இந்த காரியங்கள் நிச்சயமா என்னாலே சாத்தியமல்ல, பலவீனோ அதிகம், என் குறைவுகளோ ஏராளம், என் பலவீனோ அதிகம், குறைவுகளோ ஏராளம், என் பலவீனத்து உம் கிருபை பூரணமாய் விளங்குது, சுகவீனத்து உம் கிருபை தாராளமாய் விளங்குது, என் பலவீனம் சுகவீனத்தில் உங்கிருவை தார. கைய மேல
கால தட்டி என் தேவனே என் தேவ. இப்போ தேவாவியானுடைய மகிமை அங்கீகரிக்கிற கர்த்தருடைய கரங்கள் இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்தினுடைய இந்த முதல் செக்ஷன்ல கர்த்தருடைய மகிமை உச்சப்படுவதா ஒவ்வொருவர் மேலும் உச்சப்படுவதாக. யாரெல்லாம் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை அங்கீகரிக்கிறதற்கு இப்பொழுது பரலோகத்தின் தேவனுடைய கைகள் ஓ ஹல்லேலூயா என் பிள்ளைகளை தூக்கி இழுத்து அங்கீகரித்து விட்டேன், நான் அங்கீகரித்து விட்டேன், நான் உன்னை நிலைப்படுத்தி விட்டேன், நான் உனக்காக வழக்காடுவேன். ஹல்லேலூயா நானே நான் முத்திரை போட்டுட்டேன், நான் உன்னை அதிகாரியா வச்சுட்டேன். இப்பொழுது பரலோகம் அங்கீகரிக்கட்டும், எங்க திருச்சபைக்கான சொந்தமான இடத்தை பரலோகம் அங்கீகரிக்கட்டும். தேவனே இயேசுவே இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம், நீர் அங்கீகரியோ, நீர் அங்கீகரியோ. இந்த பட்டணத்திலே உமக்காக ஒரு மிகப்பெரிய சேனையை எழுப்ப, பரலோகத்திற்கு ஆயுட்களை ஆயத்தப்படுத்த இப்பொழுது உங்க அங்கீகாரம் கவர்மெண்ட் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி, ஜனங்கள் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அங்கீகாரம் இப்போ கிடைப்பதாக. எங்களுக்கு அங்கீகரிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை அங்கீகரித்ததற்காக உமக்கு கோடி நன்றி. இந்த மூன்று நாட்களும் இந்த உபவாச ஜெபம் வெற்றியாக நடக்க உதவி செய், கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதி. இந்த திருச்சபைக்காக தேவைகளுக்காக வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதி. பெரிய பலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.